இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டுமே நான் எடுப்பேன் தவிர மற்றபடி ரொம்ப உள்ளலாம் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இதெல்லாம் போயிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சரியா புரியுது உங்களுக்கு? அடுத்த டைம் நான் ஏறும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு மட்டையஃபில் எடுத்து விட்டுருக்கேன். நான் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா ஸ்பேஸோட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும்போது அது வந்து நல்லா அதிகமான காய்களும் வரும். அப்புறம் வந்து இப்போ தான் கரெக்டாக கீழே இறங்கி போச்சு, அது உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சானுன்னு தெரில. எங்கிட்ட இந்த பக்கமா? ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சேலஞ்சான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது கிடையாது. அதாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தென்னை மரத்தில் ஏறி தென்னை மரத்துக்கு கிளைய போகிறோம். நான் நிறையா இடங்களுக்கு, அதாவது நிறையா தென்னை மரம் ஏறி இருக்கேன். அதாவது ஒரு கேங்காக போவோம் சின்ன வயசில், நான் சொல்கிறது போயிட்டு மற்ற தோப்பில் இந்த மாதிரி தோப்பில் போயிட்டு நிறைய இடத்துல இளநிலாம் ஆட்டிய போட்டுலாம் குடிச்சிருக்கோம். ஆனால் தென்னை மரம் கிளையிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கிளைய போகிறேன். பெருசாக எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு, அதாவது நாங்கள் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தோம், யூடியூப் வீடியோ பார்த்தோம், அதில் பெருசாக எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. நானும் தினேஷனே பார்த்தோம், பெருசாக எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அதனால் எங்கள் பெரியப்பா கிட்ட கேட்டோம், அவர் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்லாம் சொன்னார். அதை வச்சு நாங்களாக சில மரங்களை கிளைஞ்சிருக்கோம். அந்த மரத்தையும் நான் காமிக்கிறேன். ப்ளஸ் எப்படி எப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ஓரளவு கரெக்டாக நம்ம தென்னை மரத்தை கிளையிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த மரத்தை கிளையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சில வீடியோஸ்லாம் பார்த்தோம், யூடியூப்பில் பார்த்தோம், ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது எங்களுக்கு பெருசாக அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அதில். சரியா, அதனால் எங்கள் பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். அவர் ஒரு அஞ்சாறு விஷயம் மட்டும் சொன்னார், தெளிவாக எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது ஃபோன் பண்ணி கேட்டேன், அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்தார், வந்துட்டு எனக்கு ஒரு அஞ்சாறு விஷயத்தை சொன்னார். அதாவது ப்ராக்டிக்கலாகவே மரத்தை காமிச்சே சொன்னாரா, அதனால் ஓரளவு எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் மரத்தை கிளைய போகிறோம். ஓரளவு இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக தரமாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் தென்னை மரத்தை. சரியா, அதனால் வந்து என்னென்ன மாதிரியான விஷயம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இருக்குல்ல இந்த செட்டில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் கிளைஞ்சது. சரியா, இது வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் கிளைஞ்ச மரம், ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இது நாங்கள் கிளைஞ்ச மரம், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த இடத்துல அது மூணாவது, அதுக்கப்புறம் அது நாலாவது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஃபஸ்ட்டு மரம் கொஞ்சம் ஒரு மாதிரி கிளைஞ்சிருப்போம், ரெண்டாவது மரம் ஓரளவுக்கு நல்லாவே கிளைஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் மூணாவது மரம் அதை விட கொஞ்சம் நல்லா கிளைஞ்சிருப்போம், அப்புறம் நாலாவது மரம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாகவே கிளைஞ்சிருப்போம். அது எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குது. இப்போலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ இங்கே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 200 மரம் இருக்குது. இந்த 200 மரமும் நான் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு ஐயா பெரிய ஐயாவோ ஒரு நல்ல ஒருத்தர், அதாவது ப்ரொஃபஷனலாக ஒருத்தவங்க வந்து எந்தளவுக்கு நல்லா கிளைவாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் 200வது மரத்தையாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் வந்து கிளைஞ்சிடுறேன், அதாவது நான் ஃபுல்லாக கற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரியா, இப்போ வந்து கிளையிறவங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து பெருசாக ஆள்லாம் தேவை கிடையாது. அதாவது இப்போ நான் அவங்க வந்து மேலே ஏறி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அவங்களே முடிச்சிருவாங்க. ஆனால் எனக்குன்றப்ப அப்படி கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கிறனால எனக்கு ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ நான் மேலே ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இந்த குளமாக இருக்குல்ல அந்த கடக்கில் கீழே, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ரொம்ப இடைஞ்சலாக உள்ளே போய் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிடக்கும். அப்படின்றப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, வாங்குறவளை பிடிச்சி இப்படி இழுத்துக்குவான். நான் கரெக்டாக வெட்டினதுக்கப்புறம் அவன் போய் வேறு ஏதாவது கீழே, அதாவது கீழே உள்ள வேலைகளை ஃபுல்லாக மோஸ்ட்லி அவன் பார்த்துருவேன். நான் வந்து மேலே ஏறி கிளஞ்சி அந்த தேங்காய் எங்கே எல்லாத்தையும் ஊற்று விட்டுருவேன், யார் இருக்குல்ல எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவேன். எடுத்து விட்டுனா அந்த போட்டிருக்கானா, தேங்காய் அந்த பக்கம் போட்டிருக்கான், அதுக்கப்புறம் அதை அந்த பக்கம் போட்டிருக்கானா, அப்படியே ஒவ்வொன்றா ஒன்றா எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டானா, இடமும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், வேலையும் கொஞ்சம் டக் டக்குன்னு நடக்கும். நான் மேலே இது பண்ணி முடிக்கிறக்குள்ள இது பண்ணி முடிச்சோன்னா கீழே உள்ள வேலை எல்லாத்தையும் முடிச்சுனா அதுக்கப்புறம் நான் இன்னொரு மரத்துக்கு போயிடுவேன், ஓகேவா? அந்த மாதிரி நான் இன்னொரு மரத்துக்கு போனோன்னா அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது பண்ணி இது பண்ணுறதுக்குள்ள அவன் இன்னொரு மரத்தை போய் என்ன பண்ணுவானா, கீழே இருந்தே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு வாங்குறவருக்குனு வச்சுக்கோங்களேன், அந்த வாங்குறவளை எடுத்து இப்போ இந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா, சும்மா உட்காந்துக்க மாட்டான், அந்த மரத்தில் போயிட்டு வாங்குறவளை வச்சு ஓரளவு ஏதாவது இது பண்ணிக்கிட்டு இருந்தானா, அதில் வந்து ஏதாவது குளவியோ இல்லை ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது எல்லாமே பறந்து ஓடிடும், ஓகேவா? அந்த பூச்சி ஈச்சி தேலுகள்லாம் இருக்க தான் செய்யுது. சரியா, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஓடிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு மரம் பார்க்கும்போது அவன் இன்னொரு மரத்தை பார்க்குறனால ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதே ப்ரொஃபஷனல்ன்றவங்கப்போ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அனுபவம் இல்லாதனால நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அந்த ஆறு விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா, எடுத்தோன்னே இப்போ எப்படி நான் இப்போ இது வந்து அடசலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மரம் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு அடசலாக தான் இருக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டக்குன்னு எடுத்தோடனே நம்ம வாட்டில் ஏறிட்டு கலையணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நம்ம எடுத்தோன்னே ஏறாமல் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னா, கீழேருந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறது ட்ரை பண்ணுங்கள். அதாவது எந்த அளவுக்கு கீழேருந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கீழேருந்தே க்ளீன் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் கீழேருந்து க்ளீன் பண்ணும்போது மேலே ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கும், சம்திங் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, இல்லை இல்லை இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, கன்ஃபார்மாக இருக்கும். ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம். சரியா, அதாவது சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, பாம்போ தேலோ. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு மரத்தில் ஏறும்போது இப்போ ஒரு 20 மரத்துக்கு ஒரு மரத்துலையாவது கண்டிப்பாக பாம்பு இல்லை தேல் ஏதாவது ஒன்று இருக்கும். சரியா, அதனால் கீழேருந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மேபி மேலேருந்து கீழே விழுகிறது வாய்ப்பு இருக்குது. சரியா, அந்த மட்டைக்கு இடையில கூட இருந்துச்சுன்னா கூட அந்த மட்டை அந்த மாதிரி கீழே விழுகும்போது மேபி அதுவும் சேர்ந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கீழேருந்தே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இது நம்பர் ஒன். பூரா தெரியுதா உங்களுக்கு? கரெக்டாக அப்போ தான் கீழே போகுது, கட்டரம் ஃபுல்லாக அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பூரா வந்து இப்போ தான் கரெக்டாக கீழே இறங்கி போச்சு, அது உங்களுக்கு வீடியோவில் தெரிஞ்சானுன்னு தெரில. எங்கிட்ட இந்த பக்கமா? எங்கே கீழே இறங்கிருச்சா? உள்ளயா? சரி ஓகே.
அடுத்தது நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மட்டும் இருக்குல்ல, அதாவது இப்போ நம்ம நான் தான் இப்போ இந்த டைம் ஏறியிருக்கேன், அடுத்த டைமும் அதிகபட்சம் நான் தான் ஏறுவேன் சரியா. அப்படின்றப்ப நான் இதில் வந்து அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் எடுத்து விட்ட மட்டைங்க சரியா. எதுக்காக எடுத்து விட்டுருக்கேன்னா, சும்மா கடமைக்கு எடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம் மட்டை எடுத்து விடுறதுல ரெண்டு விஷயம் இருக்குது, என்னென்னா, ஒன்று ரொம்ப ஒரு மாதிரி தொங்கி போய் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மட்டை எடுப்பேன், ரெண்டாவது இந்த மட்டை போயிட்டு அந்த மரத்தை ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மரத்தை ஏதோ ஒரு மரத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதோட வளர்ச்சியோ ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த மட்டை எடுத்து விடுவேன். மூணாவது நமக்கு போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கா, அப்படி கரெக்டாக இல்லாமல் ரொம்ப இடஞ்சலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு மட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விடுவேன். இதில் வந்து ஏன் எடுத்து விட்டுருக்கு அப்படின்னா, நான் போயிட்டு வரக்கு ரொம்ப இடஞ்சலாக இருந்துச்சு, இந்த மூணு மட்டையுமே இருந்தனால என்னால் பெருசாக மேலே ஏறிட்டு போக முடியல ஓகேவா. அடுத்த டைம் நான் ஏறும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு மட்டையை ஃபுல்லாக எடுத்து விட்டுருக்கேன். நாங்கள் வந்து நானாக இது வந்து கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மட்டையை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறோன்னா, பாதியோட வெட்டி விடாமல் ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அந்த ஃபஸ்ட்டு மரத்தில் பாருங்களேன் ஒரு மாதிரி பாதியோட பாதியோட வெட்டி விட்டுருப்பேன் தெரியுதா, அந்த மாதிரி வெட்டி விட்டோம்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, மரம் வந்து கிளஞ்ச மாதிரி ஒரு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி ஓகே, கீழே உள்ள மட்டையை நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே எடுத்து விட்டுருக்கேன், மரம் பார்க்குறதுக்கு நல்லா கிளஞ்ச மாதிரி நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்தெந்த மட்டெல்லாம் இடஞ்சலாக இருக்கோ அந்தந்த மட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருவோம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் கீ மட்டை எடுக்கிறது நல்லது, ரொம்ப மேலே மேலே போய் எடுத்தோம்னா அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி எங்கள் பெரியப்பா சொன்னார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மே மட்டை எடுக்காதீரா, அதாவது இந்த குறுத்து பக்கத்தில் இருக்கிற மட்டையெல்லாம் எடுக்காதியா, கீழே உள்ள எந்தெந்த மட்டும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த மட்டையில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குருத்துக்கு அதாவது இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபுல்லாக எல்லாமே போயிட்டு சென்டராக ஒரு மட்டை போகும் மேலே போது பாருங்கள், அதுக்கு இடையில் இருக்கும் குருத்து, அதுக்கு பேர் தான் குருத்துன்னு சொல்லுவாங்க சரியா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அந்த குருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சமும் சரி காற்றும் சரி இது ரெண்டுமே எந்த அளவுக்கு நல்லா போகுதோ அந்த அளவுக்கு காய்கள் வந்து நல்லா காய்க்கும், நல்லா ஓரளவு எப்படி சொல்கிறனா அடர்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் பெரியப்பா சொன்னார். அந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து சூரிய ஒளியும் வெளிச்சமும் நல்லா போகணும்னா அப்போ சுற்றி இருக்கிற மட்டை எல்லாத்தையும் வெட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டால் அப்படி கிடையாது, நமக்கு தேவையில்லாத மட்டையை மட்டும் வெட்டிட்டு மற்ற மட்டைகளில் இருக்கிற அந்த ஓலைகளை மட்டும் லைட்டாக, நான் தெரியுது உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், அந்த சீச்சு விட்டுருக்கேன் நான் பாதி பாதியோட சீச்சு விட்டுருப்பேன் பாருங்க, இது வந்து நல்லா போகிற அளவு நல்லா க்ளீனாக இருக்கும். அந்த ஒரு சில அந்த இதை நீங்கள் இழுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஓலையை மட்டும் நீங்கள் அந்த அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டையில் இருக்கிற ஓலையை மட்டும் நீங்கள் இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே டக்குன்னு வெளிச்சம் வரும் நம்ம மூஞ்சில் வந்து அடிக்கும், ஏன்னா மேலே போகும்போது ஒரு மாதிரி அடசலாக இருக்கும். அந்த ரெண்டு இதை மட்டும் நம்ம எடுத்து விட்டோம்னா ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கிட்டத்தட்ட எத்தனை இதில் எடுத்து விட்டுருக்கேன் தெரியுமா, ஒரு 10-12 இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து விட்டுருப்பேன். அப்போ நல்ல சூரிய வெளிச்சமும் போகும் நல்ல காற்றும் போகும் அப்படின்றப்ப ஓரளவு மரமே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், செழிப்பாகவும் ஆக்சுவலாகவும் பார்த்தீங்கன்னா செழிப்பாகவும் இருக்கும் சரியா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக மட்டையை போட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா நம்ம இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நமக்கு விளக்க மாதிரி கோயிலில் தட்டிக்கோ எதுக்காது பின்றோன்றப்ப அந்த டயத்தில் மட்டும் நம்ம மட்டையை வெட்டிக்கிட்டு மற்ற டயத்தில் அதிகமாக மட்டை வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஆக்சுவலாகவும் க்ளீனாக ஆகும், ஃபீல் மட்டும் கிடையாது க்ளீனாகவும் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது, அதாவது நம்மளே கழிவுன்ற மாதிரி ஐடியா கிடையாது. எங்கள் அண்ணன் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து கிளஞ்சிட்டிருந்தார், நான் வந்து கீழே இருந்து அவருக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணும் அதாவது சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அவர் போனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, என்ன நினச்சோன்னா இன்னொருத்தர் விட்டு நம்ம வந்து கிளஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். மினிமமாக ஒரு மரத்துக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு யாரும் பண்ண மாட்டாங்க, 100 ரூபான்னு வச்சிங்கனாலும் கிட்டத்தட்ட 200 மரம் இருக்குது, 200 மரத்துக்கு 20,000 பக்கம் வரும். அந்த 20,000 இருந்துச்சுன்னா சூப்பராக புறாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூண்டு செட் பண்ணிடுவேன், அதனால் மரம் வந்து எனக்கு ஏற தெரியும், கிளைய மட்டும் தான் தெரியாது. அப்போ கிளையிறதை கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளே ஏறி ஓரளவுக்கு எல்லா மரத்தையும் கலைஞ்சிடலாம். ஒரு 10 மரம் மட்டும் தான் பார்த்திங்கன்னா பெரிய மரம், மற்ற எல்லா மரமே பார்த்திங்கன்னா சின்ன மரம், அதனால் நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட் நாள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 4 மரம் பக்கம் நல்லாவே ஓரளவுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது, அதனால் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ரெண்டாவது என்னென்னா எல்லாமே சின்ன மரம் தானே, நம்ம ஏணி போட்டோம்னாலே ஈஸியாகவே ஏறி எல்லாத்தையுமே கிளஞ்சிற மாதிரி இருந்துச்சு, அதனால் சரி ஓகே நம்மளே பண்ணிடலாம் அப்படின்றதால தான் பார்த்தீங்கன்னா நாங்களே பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மட்டை வந்து இந்த அளவுக்கு இப்படி அகலமாக அப்படி இதாக இருக்காது, அதாவது ஓரியாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஓகேவா. எல்லா மட்டையுமே அதிகபட்சம் மேலே இருக்கிற மட்டைகள் ஃபுல்லாகவே அப்படின்றப்ப அந்த பாலை விடுது பார்த்தீங்களா, அந்த பாலை விடுறதுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம மேலே போய் சுத்தம் பண்ணும்போதே நம்ம அந்த மட்டையில் உட்காந்து உட்காந்து சுத்தம் பண்ணுன்றப்ப அந்த மட்டை அமிங்கி 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 இப்படி வந்துடும் ஓகேவா. எப்போவுமே தெரிஞ்சவங்க தென்னமரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரி ஓரியாக இருந்துச்சுன்னா அந்த கிளைகள் வந்து அதுக்கு கரெக்டான காத்தோட்டமோ இல்லை கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இருக்காதாமா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, அதனால் காய்கள் மேபி சின்னதாக இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொன்னார் சரியா. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம மேலே ஏறி உட்காரும் போது அதை கிளையும் போதே ஒவ்வொரு மட்டையும் நம்ம உட்காரும்போது அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா அமிங்கி 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 வந்துடும். அப்படி ஒருவேளை அமிங்கி வரல அப்படின்னாலும் கூட நம்மளே மேனுவலாக என்ன பண்ணணும்னா சில மட்டைகளை ரொம்ப அமிக்கிறாமல் ஓரளவு நல்லா இப்படி மேலே ஏறி உட்காந்தாலும் அப்படி அமுங்கும்ல அந்த மாதிரி அமுக்கி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வர்ற பாலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய காய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க சரியா. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது நினைக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு. இப்போ இந்த மட்டை இந்த மட்டை இது இது எல்லாத்துலையும் நான் போயிட்டு உள்ளே ஃபுல்லாக போயிட்டு நான் வேலை பார்க்கும்போது இந்த எல்லா மட்டையும் மேலேயும் இப்படி அமைக்க 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 அமைக்கி வரும்போது இது நல்லா இதிலிருந்து நல்லா அப்படி இது பண்ணும். அடுத்து இதுக்குள்ளேருந்து இப்போ ஒரு பாலை வருதுன்னா இப்போ இந்த பாலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ஸ்பேஸோட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது அது வந்து நல்லா அதிகமான காய்களும் வரும் புரியுதா உங்களுக்கு. அப்படின்றப்ப நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு இடத்துல வளர்கிற மாதிரி இருக்கும். இதுவே இந்த மட்டை ரொம்ப உள்ளே போய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காது அப்படின்றத நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது.
கிளையிறது அப்படின்றது வேறு ஒரு விஷயம் கிடையாது. என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பாருங்களேன், அதாவது மேலே இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை நம்ம கீழே எடுத்துருவோம், அதுக்கு பேர் தான் வந்து கிளையிறது என்னை பொறுத்த வரைக்கும். சரியா, அதாவது மருந்து வைக்கிறதுன்றது தனி ப்ராசஸ், அது நம்ம எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் கற்றுக்கிட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு நல்ல ஓரளவு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். இப்போதைக்கு கிளையிறது அப்படின்றது என்னென்னா, இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல இந்த நார், இந்த மாதிரி நார், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மட்டை இந்த இருக்குல்ல இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாமே நமக்கு தேவையில்லாத ஒரு மேலே இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றப்ப, அதுகளை மட்டும் அந்த நார்களை மட்டும் நம்ம கரெக்டாக மேலே இருக்கிற நார்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்தெந்த நார்லாம் எடுக்க முடியுதோ அந்தந்த நார்லாம் ஓரளவு அருவாளை வச்சு இப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் எடுத்து விட்டு அப்படியே எடுத்து விட்டோம்னா கையோட வந்துடும். சரியா, அது அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி முளைச்ச அந்த அந்த மாதிரி இதுகள் இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் நான் வேறு அந்த இதில் இது பண்ணிவிடுறோம் பார்த்திங்களா, அதாவது நான் சொல்கிறது காத்தோட்டத்துக்காண்டி அந்த இது பண்ணோம் பார்த்தீங்களா, ஓலையில் எல்லாத்தையும் எடுத்து விட்டோம்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இதை மட்டும் பண்ணிட்டோம்னாலே ஓரளவுக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா மரம் ஓரளவு நல்லா கிளஞ்ச மாதிரியான ஒரு இதுக்கு வந்து உரம் வைக்கிறது, மற்ற விஷயங்கள் இந்த உப்பு இதெல்லாம் போடுவாங்க. சரி, அதெல்லாம் எப்படின்றத நான் மேபி அடுத்த வீடியோவா இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா அதையும் நல்லா கிளியராக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து எப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நாரை வந்து நம்ம கிளிக்கும்போது இந்த பாலையில் வந்து பெருசாக எதுவும் வெட்டு எதுவும் பட்டக்கூடாது, அதுவும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஏன்னா அந்த பாலையில் வெட்டுப்பட்டுருச்சு, கீழெலாம் வெட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலெல்லாம் விடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் பாலை விடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம வெட்டும்போது, ஆமாம், இதை நம்ம கரெக்டாக சீக்கும்போது இதை வந்து இது பண்ணக்கூடாது. இதை வந்து ரொம்ப நம்ம உள்ளெலாம் போய் வெட்ட தேவையில்லை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேரம் ஒரு கீறு, அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு கீறு, கீறிட்டு லைட் அப்படி இழுத்தோம் அப்படினாலே எனக்கு தெரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி ரொம்ப வெளியில் வெளியில் நீட்டி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் தான் நான் எடுப்பேன் தவிர மற்றபடி ரொம்ப உள்ளெலாம் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இதெல்லாம் போய்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். சரியா, புரியுதா உங்களுக்கு, அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கிளையும் போது இப்போ நாங்கள் செய்யலான்ற மாதிரி இருக்கும் என்னென்னா, ஒரு க்ளவுஸ் வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம முட்டிக்கு வரைக்கும் வர மாதிரி ஒரு க்ளவுஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் க்ளவுஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்தோடனே எல்லா விஷயத்துக்குமே இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த ஒவ்வொரு மட்டைக்கு இடையில இருக்கிற தூசியை நான் கையில் தான் எடுத்துவிடுவேன் அதிகபட்சம். அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, நம்ம நிறையா விஷயங்களை பார்த்தீங்கன்னா கை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே போயிட்டோம் அப்படின்னா. அப்படின்றப்போ ஓரளவு க்ளவுஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட சேஃப்டிக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன தேலோ ஏதோ ஒன்று இருந்தால் கூட, பாம்பு கும்பு எதுவும் இருந்தால் கூட நம்ம பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. இப்போ எப்படின்னா நாங்கள் நார்மலாகவே நான் மட்டும் மரத்தில் ஏறிடுவோம், அதாவது லைட்டாக மட்டும் சுத்தம் மட்டும் ஏறிடுவோம். ஏறினதுக்கப்புறம் முடிஞ்சால் மேலே அடிக்க முடிஞ்சால் மேலே அடிச்சிடுவோம், அப்படின்னா கீழே எடுத்து விட்டு கீழே அடிச்சு விட்ருவோம். ஏன்னா அது பயம்லாம் போயிருச்சு எங்களுக்கு. எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மரத்தில் நாங்கள் டேரெக்டாக பார்த்துட்டோம், ஃபஸ்ட்டு மரத்தில் பார்க்கல திருச்சி ஓடிட்டேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது மரத்தில் பார்க்கல கொஞ்சம் போயிருந்துச்சு, அப்புறம் மூணாவது மரம் நாலாவது மரம்ன்றப்ப அது பெருசாக போராடிங்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது அப்படின்ற மாதிரி அது ஓரளவு பழகி போச்சா, அதனால் எங்களுக்கு பெரிய அளவில் ஒரு இதெல்லாம் கிடையாது. அதனால் ஒரு இருந்தாலும் ஒரு கையில் போய் தொடும்போது வைக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் க்ளவுஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். அதனால் மேபி நீங்கள் யாராவது மரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற மரத்தையோ இல்லை நம்ம மாதிரி தோட்டம் எதுவும் வாங்கிட்டீங்கன்னா அதில் இருக்கிற மரத்தையோ நீங்கள் கிளையிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ரொசீஜர்னு கிடையாது, நாங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. சரியா, ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு, அதனால் இன்னும் ஒரு 150வது மரம், 200வது மரம், ஒரு 160 அந்த ஸ்டேஜில் போகிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா டக்கு டக்குனு என்னால் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். மற்றபடி ஃபஸ்ட்டு முறன்றப்ப எங்கள் பெரியப்பா என்ன சொன்னாரோ அதை வச்சு சில சில விஷயங்கள் நம்ம ஏறும்போது ரெண்டாவது முறை மூணாவது முறை ஏறும்போது நமக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மரம் இருக்குது, இல்லை நம்மளை மாதிரி நாளைக்கு நீங்கள் ஒரு தோட்டம் லீஸுக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பண்ணோம். ரெண்டாவது யூடியூப்ல ஒரு கிளாரிட்டி இல்லை, கிளாரிட்டி மீன்ஸ் நான் சொல்கிறது ஒரு ஒரு தெளிவாக எங்களுக்கு புரியல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது எங்களுக்கு புரியலையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மளே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணோம். மற்றபடி வேறு எந்த ரீசன் கிடையாது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ, அடுத்து வர வீடியோ உண்மையாகவே சூப்பரான வீடியோ. ஏன்னா நாளைக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன், அவங்க வந்துருவாங்க வெல்டிங் வேலை முடிஞ்சு அப்படின்னா நம்ம புறாவை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். வரலாம் எல்லாம் என்னென்னு தெரில, நாளைக்கு முடியுதானுன்றது தெரியல, இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது. இனிமேல் ஃபோன் அடிச்சு கேட்டதுக்கப்புறம் தான் என்ன இதுன்றது தெரியும். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.